அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 28/7/2024. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமியில் யாரெல்லாம் தவறாமல் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய போகிறீங்க அல்லது செஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நேற்று வந்து ஒரு அற்புதமான பாகற்காய் தீபம், அதில் வந்து மிளகு முடிச்சு வச்சு ஏற்றணும்னு சொல்லியிருந்தோம். சில பேர் வந்து பூசணி தீபம் ஏற்றிருப்பீங்க, தேங்காய் தீபம் ஏற்றிருப்பீங்க, பஞ்ச எண்ணெய் தீபம் வந்து ஏற்றிருப்பீங்க. யார் என்ன ஏற்றினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை என்று நம்ம கண் திருஷ்டிக்காக பல திருஷ்டி கழிக்கும் முறைகளை நம்ம பின்பற்றுவோம். தனிப்பட்ட நபர்களுக்கான திருஷ்டி, வண்டி வாகனங்கள், வீடு, கால்நடைகள் இவர்களுக்கான திருஷ்டி, இவற்றையும் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்று திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமியாக இருக்கிறதுனால இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரே ஒரு திருஷ்டி கழிக்கும் முறையை தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது ஏற்கனவே நம்முடைய சேனலில் மிக தெளிவாக ஒரு டீட்டெயில்டான பதிவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பட் ஆனால் இதை ஞாபகப்படுத்துவதற்காக இது வந்து ஒரு சின்ன பதிவு தான். நீங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியது, நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி சாப்பிடலனாலும் சரி அதை வந்து நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை யார் வேணாலும் செய்யலாம். தீட்டு காலங்கள் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. டைமும் வந்து குறிப்பிட்ட இந்த நேரத்தில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இரவு 11, 11:30, 12, 10 எத்தனை மணிக்கு வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். ஆனால் தவறாமல் இன்றைக்கி நீங்கள் செஞ்சுடுங்க. இந்த திதியில் இந்த விஷயத்தை நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மிளகு அப்படிங்கிறது பைரவருக்கு உரியதான ஒன்று. இந்த மிளகை வந்து நம்ம எரிக்கும் பொழுது அது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகளை, கண் திருஷ்டிகளை, மற்றவர்களுடைய வயிற்றுச்சல், பொறாமை பார்வை இவற்றையெல்லாம் வந்து தவிடு பொடியாகிடும். அதே மாதிரி கடுகை எரிக்கும் பொழுது பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்வார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருட்கள் இவை இரண்டும். பொதுவாகவே நம்ம வந்து கற்பூர ஆரத்தி எடுக்கிறோம் இல்லையா, கடவுளுக்கு வந்து நம்ம பூஜை நாட்களில் இறுதியாக வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கற்பூர ஆரத்தி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் வந்து நெய் தீபத்தில் வந்து ஆரத்தி எடுக்கிறோம். அந்த கற்பூர ஆரத்தி எடுப்பதே எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல அதிர்வுகளை கொண்டு வருவதற்கு, தீய அதிர்வுகளை எல்லாம் விரட்டி அடிப்பதற்கு. நம்ம மேலே மற்றவங்களோட கண் விழுந்துருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் அது கழிச்சுட்டு நம்மளை வந்து ஒரு கிளீனிங் பண்ணுற மாதிரி அந்த ப்ராசஸ். அதனால தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாலோ அல்லது ஏதாவது விசேஷம்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்மளை வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளார அழைப்பாங்க. அந்த கற்பூரத்தால் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளார அழைப்பாங்க. அந்த கற்பூரத்தை தான் இது கூட வச்சு நம்ம எரிய வைக்க போகிறோம். மொத்தம் 3 பொருட்கள். இந்த 3 பொருட்களை நீங்கள் ஒன்றாக வைத்து இன்று இரவு நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் வந்து வச்சு இதை எரிய வைக்கலாம். இது எரியும் பொழுதே ஒரு முறை உங்கள் வீட்டை வந்து முழுவதுமாக சுற்றி வருவது. வீட்டுக்குள்ளார எல்லா ரூமு, கிச்சனு, பெட்ரூம் எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி வந்துட்டு இதை வந்து நீங்கள் வச்சிடலாம். மறுநாள் காலையில் இதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். இவ்வளோதான் ஒரு சின்ன சிம்பிளான இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செய்யுங்க. அவ்வளவு நன்மைகளை கொண்டு வந்து தரும். ஏன்னா இந்த மிளகு அப்படிங்கிறது அனைத்து விதமான விஷயத்தையும் முறிச்சிடும். 5 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டில் கூட போயிட்டு விருந்து சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அத்தகைய தன்மை கொண்டது இந்த மிளகு. இந்த மிளகு நம்ம எரிச்சாலே எதிரிகள்லாம் வந்து பொடி பொடியாக ஆக்கிடுவாங்க. கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமாக நம்ம கூட இருந்து கழுத்திருக்கிறாங்க, பழகிட்டே வந்து நம்மளுக்கு வந்து குழி தோண்டுவாங்க. அதை மாதிரியான வர்களையும் வந்து நம்ம வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிப்பதற்கு இந்த மிளகை எரிப்பது அப்படிங்கிறது நல்லது. பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் இரவு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கற்பூரத்தோடு சேர்த்து ஒரு நாள் கிராம்பை எரிக்கலாம், இன்னொரு நாள் ஏலக்காவை எரிக்கலாம், அடுத்த நாள் வந்து பட்டை எரிக்கலாம், அடுத்த நாள் மிளகு எரிக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் நம்ம கடுகை எரிக்கலாம். ஸோ இது ஒரு ஒரு நாளும் நம்ம ஒன்று ஒன்றுத்த அதை மாதிரி எரிச்சிக்கிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ வந்து நான் இதை மாதிரி ஒரு சின்ன அகலில் நான் வந்து கொஞ்சமாக ஒரு 5-6 மிளகு, ஒரு சிட்டிக்கை தான் கடுகு வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்கள் சாம்பிராணி தூபக்காலில் வைக்கலாம் அல்லது இதை மாதிரி ஒரு பெரிய அகலில் கூட நீங்கள் வச்சுட்டு ஒரே ஒரு துண்டு சாதாரண கற்பூரம், பச்சை கற்பூரம் தேவையில்லை, சாதாரண கற்பூரத்தை வச்சு நீங்கள் எரிய வைக்கலாம். இல்லை நீங்கள் கொட்டாஞ்சி அந்த தேங்காய் சிரட்டை இருக்குது இல்லை அதுக்குள்ளார வச்சு கூட நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் காமிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கற்பூரத்தை வச்சு இதை நம்ம எரிய வச்சிடலாம். இப்போ நம்ம கற்பூரத்தையும் வச்சுட்டோம், இப்போ நம்ம இதை எரிய வச்சிடலாம். இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும்.
இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு செஞ்சுடுங்க. நீங்கள் மற்ற திருஷ்டி கழிக்கிற முறையை செஞ்சால் கூட இதை வந்து நீங்கள் செய்யலாம். இதை வந்து நபர்கள்லாம் உட்கார வச்சு அவங்கள சுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதை மட்டும் செஞ்சு வீடு முழுக்க இப்படி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா போதும், இதை எல்லா பொருளும் எரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. மறுநாள் காலையில் இந்த சாம்பலை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். பாதியிலே நின்று போச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்பூரத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.